তুই তালে পুছিয়ে দি গল। குஜராத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா உள்ளிட்ட திட்டப் பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார். போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயார், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். மொபைல் போன் உற்பத்தியில் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடம் வகிக்க நடவடிக்கை, மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். கொரோனா பெருந்தொற்றை இந்தியா திறம்பட எதிர்கொண்டது, தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். தமிழகத்தில் 2000 மினி கிளினிக்குகள் திட்டம், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் 8 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா தலங்கள் இன்று திறப்பு, கொரோனா தொற்று கட்டுப்பாடுகளுடன் அனுமதி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.